Hi friends, welcome back to GGL Fame 25 vlog. இன்னைக்கு நம்ம சட்டுன்னு செய்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிப்ஸ் மாதிரி தான். நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்மளால் சீக்கிரம் சாப்பாடு செய்ய முடியலனா இந்த மாதிரி ரெசிபியை நம்ம சீக்கிரமாக ஒரு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம பூண்டு மட்டும் ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு உரிச்சு எடுத்துக்கணும். உரிச்சு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அது கூட நம்ம ஒரு ஸ்பூன், அதாவது நீங்கள் மாமூலாக வந்து எப்படி உங்கள் வீட்டில் சாம்பார் செய்கிற போது நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். அப்புறம் உப்பும் நீங்கள் அதுக்கே அதே மாதிரி சேர்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம சேர்ப்போமோ. இது மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணும். மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். மிக்ஸ் பண்ணிட்டோம், எண்ணெய் நல்லா தெரியுது. இந்த மாதிரி நம்ம செய்கிற ரெசிபி வந்து சூடான ரைஸில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். 1 hour கிட்ட வந்து கொஞ்சம் ஊறின பின்னாடி நம்ம அதுக்கப்புறம் சூடான ரைஸில் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சீக்கிரம் பூர்ணெல்லாம் பிடிக்காது, ஒரு 2 weeks அப்படி நல்லா தாக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்து நம்ம ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி தான். இதை நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதனால தான் இதை வந்து இந்த ரெசிபியை நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் கூட. இது பூண்டோட மகிமை என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், பூண்டு சட்னி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடான ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் பாய்.